Hello friends, welcome to Lukshika Samel. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்லா மொறு மொறுன்னு ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான கோதுமை தோசை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கோதுமாவு, உப்பு, தேவையான அளவு தண்ணி. இப்போ நம்ம மாவு கரைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இதை ஊற வைக்கவோ புளிக்கவோ வைக்க வேண்டாம், உடனே கரைச்சி உடனே தோசை ஊற்றிடலாம். இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்ச ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது 200 கிராம் இருக்குங்க. அரை டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு கரைக்கும் போது கட்டி எதுவும் இருக்கக்கூடாதுங்க, அதனால கையிலே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இருந்தால் தாங்க நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா மெலிசாக மொறுமொறுன்னு வரும். அதனால தான் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா எடுத்து வச்சுக்கிறேன். தவா நல்லா ஹீட் ஆகட்டும். தவா ஹீட் ஆனதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தோசை சுடுங்க. இதில் நம்ம எதுவுமே சேர்க்கலைங்க, உடனே கரைச்சி உடனே ஊற்றுனதுனால சூப்பராக வரும். இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் எடுத்து சுற்றி ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஒரு சைடு நல்லா வேகட்டோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகின நம்பருக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தோசை நல்லா வெந்திருக்கு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நம்மளுக்கு திருப்பி போட ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இந்த சைடுமே நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் இந்த சைடுமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.